பொங்கலுக்கு இன்னைக்கு டிக்கெட் கவுண்டர் ஓபன் ஆகும்னு சொல்லி தகவல் வந்த அடுத்த 10வது நிமிடத்தில் 10,000 பேர் பதிவு செய்து விடுகிறார்கள். 3 நிமிஷத்தில் டிக்கெட் ஃபுல். 6,000 பேருந்துகள் வருகின்றன. 13ஆம் தேதி தலைவர் சென்னையில் இருந்து புறப்பட்டு அது போக ஆம்னி பஸ். அவன் அடிக்கடி பொங்கல் வரணும்னு நினைக்கிறான். எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்களே நட்புக்காகவா? எங்கிருந்தாலும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிடைத்த காசில் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொருள் வாங்கி தூக்க முடியாத சுமையாக இருந்தாலும் அதை தூக்கி வீட்டுக்கு வந்து சேருவது வரை அப்பாடா நான் படும்பாடு சொல்லத்தான் படுமோ என்னத்தான் படுமோ கேட்கத்தான் படுமோ என்று படாத பாடுபட்டு வந்து சேருகிற சொந்தங்களின் எண்ணிக்கை மட்டும் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் இப்படி பயணம் செய்கிறார்கள். 50 லட்சம் பேர். எந்த ட்ரெயின்லையும் டிக்கெட் கிடையாது, எந்த அரசு பேருந்துலையும் டிக்கெட் கிடையாது. மிஞ்சி இருப்பவர்கள் எப்படி வருவார்கள், எஞ்சி இருப்பவர்கள் எப்படி வருவார்னு தெரியலன்னா இவங்க வீட்டுக்கு வராங்களே நண்பர்களை பார்க்கவா? ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் வந்துன்னா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறது எதுக்கு? குடும்பத்தோடு கொண்டாடணும். வயசாக இருக்கும் தாத்தாவுக்கு, பேரன் சென்னையில் ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருப்பான். நான் இன்றைக்கி போகிறேனா நாளைக்கு போகிறேனான்னு தெரியல. வருவானாடா 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 அப்படின்னு எங்கள் அப்பா கேட்பார் என் மகனை. வயசாகி போச்சு, நேற்றுக்கு கீழே விழுந்ததில் கால் எலும்பு முறிஞ்சு போச்சு, பொங்கல் திருநாளாக இப்படி வந்துடுச்சே, வருவானா வருவானா வருவானா, அவனை பார்த்துட்டு நான் செத்துட்டா போதும்னு சொல்கிற எத்தனை ஆட்சிகள் இருக்கிறார்கள், எத்தனை பாட்டிகள் இருக்கிறார்கள். காலம் என்ன கோலம் போட்டாலும் உறவுகளில் உராய்வுகள் ஏற்பட்டாலும் இந்த உறவை ஒவ்வொரு முறையும் இது புதுப்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த உறவுகள் ஒவ்வொரு முறையும் புனருத்தாரணம் செய்யப்படுகிறது என்றால் அது பண்டிகைகளால் தான் புதுப்பிக்கப்படுகிறது, புனருத்தாரணம் செய்யப்படுகிறது என்பதற்கு நீங்களும் நானும் தானே சாட்சி. அப்ப நண்பர்கள், நண்பர்கள் உதவுவார்கள். பொங்கலுக்கு கரும்பு கிராமத்தில் கொண்டு வரல, டவுனுக்கு போய் தான் வாங்கணும், டே வாங்கிட்டு வந்துருவியா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன் ரூபா கொடுத்து விட்டா வாங்கிட்டு வந்துடுவான், இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவான். பொங்கலுக்கு மகன் வந்துட்டு இருக்கான், அவனுக்கு டிக்கெட்டு கிடைக்கல, ஒரு ஆம்னி பஸ்ஸில் வந்துட்டு இருக்கான், திருநெல்வேலி வரைக்கும் தான் அந்த பஸ் வருமா, அவனை திருநெல்வேலியில் போய் ஒரு கார் எடுத்து கூட்டிகிட்டு வந்துடுவியான்னு நண்பன்கிட்ட உரிமையோட கேட்டுக்கலாம். ஆனால் அந்த பண்டிகை கொண்டாட்டத்தில் நண்பர்களுக்கு பங்கு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. என் வீட்டில் 100 பேர் சாப்பிடுவாங்க, 100 பேரில் 75 பேர் என்னுடைய இரத்த சம்பந்தம் உள்ள உறவுகள், ஒரு பெரிய குடும்பம் என் குடும்பம். ஆனால் நண்பர்களுக்கும் அதில் பங்குண்டு. ஆனால் உறவு பண்டிகை கொண்டாட்டங்களில்னு தான் நம்ம பார்க்கணும். இதை 48 பேர் ஒரு கட்டிடம் ஒரு தொழிற்சாலை தீப்பிடி தெரிகிறது டெல்லி பட்டணத்தில், தீயின் ஜுவாலை தன்னுடைய தேகத்தை தழுவ தொடங்கிவிட்டது. அலைபேசியை கையில் எடுத்தான், அவன் பெயர் உசைனி, அவன் போனை கையில் எடுத்தான், 4வது தளத்தில் சிக்கிக்கொண்டேன், தீ என்னை நெருங்குகிறது, இல்லை மரணம் என்னை நெருங்குகிறது, சாவின் மடியில் விழப்போகிறேன், நண்பனே நண்பனே என்னை நீ காப்பாற்றுவதற்கு வர முடியுமா, நீ எங்கிருக்கிறாய் என்று கேட்டான். இப்போ 10 நாளைக்கு முன்னாடி அவன் சொன்னான், ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மூலையில் இருக்கிறேனடா, செத்துருவேன்னு நினைச்சு சிந்தை நொறுங்காதே, காலம் உன்னை காப்பாற்றும், தீயணைப்பு நிலையத்திற்கு தொடர்புகள், ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போக முடிவு செய், செத்து விடுவேன் என்ற அபஸ்வரம் வாசிக்காதடா அப்படின்னு நண்பன் சொல்றான். அம்மாவுக்கு போன் போடல, அண்ணனுக்கு போன் போடல, தம்பிக்கு போன் போடல, அவனுடைய நண்பன்
சீதாராமனுக்குத்தான் அவன் போன் போடுகிறான். ஒரு இஸ்லாமியன் ஹுசைனி ஒரு சீதாராமன் என்கிற நண்பனுக்கு போன் போடுகிறான். பற்றி எரிகிறது தீ, என்னுடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய நண்பனே என்னுடைய மனைவியையும் என்னுடைய நாலு பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்கு உன்னையே நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறான். போன் அணைந்து விடுகிறது, அவன் தீயில் தீர்ந்து விடுகிறான். ஆகவே நட்பு இதற்கு உதவும். அவன் தந்தை தாயிடம் பேசாமல், சொந்தங்களிடத்தில் பேசாமல் நண்பனிடத்தில் பேசினான் என்றால், ஆபத்து காலத்துக்கு உதவுகிறவர்கள் எப்போதும் நண்பர்கள்தான் என்பதற்கு ஆயிரம் சாட்சிகள் இருக்கின்றன.